தமிழ் நாடக உலகிலும் தமிழ் திரையுலகிலும் மேடைகளிலும் மறக்க முடியாத தனித்துவமான ஒரு குரல் கொண்ட பாடகி, நடிகை, அது மட்டுமல்லாமல் அரசியல் ஈடுபாடு கொண்டவர் என்று பல்வேறு முகங்களை கொண்ட ஒரு பெண்மணி யார் என்று கேட்டால் கொடுமுடி பாலாம்பாள் சுந்தராம்பாள். இதென்ன இவ்வளோ நீளம் பேரை வைப்பாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம ஊர்களில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் பேரை சொல்லி அப்பா பேர் அல்லது அம்மா பேரை சொல்லி பிறகு நம்ம பேரை சொல்கிறது வழக்கம். மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எம்ஜிஆர். உத்தமதானபுரம் வேங்கட்ராமன் சாமிநாதன், ஊவே சாமிநாத ஐயர். வரகநேரி வேங்கட சுப்பிரமணியர், வாவேசு ஐயர். இப்போ ஊர் பேரை சொல்லி சொல்கிறதுங்கிறது ஒரு வழக்கம். இப்போ நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மனைவீடு அப்படிம்பாங்க. நீங்கள் எந்த மனைவீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா மனைவினாலே வீடு தான், எந்த வீடுன்னு சொல்லி கேட்டுக்கிறது ஒரு வழக்கம் உண்டு. 1908 பிறந்து 1980 மறைந்த ஒரு அற்புதமான பாடகி யார் என்று கேட்டால் கேபி சுந்தராம்பாள் தான். பாலாம்பாள் என்பது அவருடைய தாயாருடைய பேர். மிக வறுமையான குடும்பம். அதாவது 1908 என்று நீங்கள் பார்க்கிற போது அது ஆங்கிலேயர் காலமாக இருந்தது. நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். 1874 ஏற்பட்ட பெரும் பஞ்சங்கள், நோய்கள் மனிதர்களை பாடாக படுத்துச்சு. இந்த குடும்பம் துயருற்றது. இவருடைய தாயார் இந்த பிள்ளைகளை, ரெண்டு சகோதரர்கள் இவருக்கு, அந்த குழந்தைகளை வளர்க்க முடியாமல் என்ன செய்வாங்களாம், நம்ம கோயில்களை கொண்டு உட்காரச்சிட்டு போயிடுவாங்களாம். அந்த கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்கள்ல, அதை தின்னு அந்த குழந்தைகள் வளருமா. அந்தம்மா எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு மாலையில் வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகுமா. இந்த சுந்தராம்பாள் சிறுபிள்ளையாக இருக்கப்ப நாடகத்தில் நடிப்பதற்காக பிள்ளைகள் தேவைன்னு விளம்பரம் வந்தவுடனே உடனே தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் அங்கே ஒண்டி விட்டாலாவது பிள்ளை மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்டு நல்லா இருக்கட்டுமேங்கிறதுக்காக அந்த அம்மா கொண்டே அந்த பிள்ளையை அங்கே ஒண்டி விட்டுத்தான். 6 யோசிச்சு பாருங்கள், பிள்ளையை படிக்கிறதுக்கு அனுப்புறதுன்னு ஒரு வகை, பிழைக்கிறதுக்கு அனுப்புறதுங்கிறது ஒரு வகை. இன்றைக்கும் கூட நமக்கு குழந்தை தொழிலாளர்கள் சொன்ன உடனே என்ன கண்ணீர் வருதுறீங்களா? எங்கேயாவது ஒரு சின்ன பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னா அதுக்கு என்ன அர்த்தம், அந்த வீட்டில் அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். எங்கேயாவது 80 கிழவனார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு என்ன அர்த்தம், அவர் வீட்டில் அவன் மகன் சரியில்லைன்னு அர்த்தம். வேலை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, ஆனால் இந்த வயதுலேயும் இவர்களை வேலை பார்க்கறதுக்கு அனுப்பப்படுறாங்கன்னா காலம் இவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் கூட சென்னை மற்றும் பெரிய நகரங்களில் நான் பார்த்து வருத்தப்படுற விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, 400 வீடு இருக்கும், அதில் ஒரு வயதான கிழவனார் உட்காந்துருப்பார். ஒரு ஏடிஎம் சென்டரில் ஒரு வயதான கிழவனார் உட்காந்துருப்பார். அதாவது ஓய்வெடுக்க வேண்டிய, தூங்க வேண்டிய காலத்தில் அவர் வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. அதுவும் அடிக்கடி கார் வந்து என்ன தூங்குறியா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு கேட்டு போவாங்க. அவர் இப்போ உட்காந்துருப்பார். இது மாதிரி இந்த சின்ன குழந்தை அந்த கோயிலில் வளர்ந்து நாடகத்தில் நடிக்க போகுது. முதல் நாடகம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லதங்காலுக்கு தான் அந்த காலத்தில் போடுவாங்க. நல்லதங்கால் என்ற பெண்மணி இந்த வத்திராயிருப்புங்கிற ஊர். அந்த ஊரில் இன்றைக்கி நல்லதங்கால் கோயில் உண்டு. அது என்ன கதை அப்படின்னா, இதே மாதிரி பஞ்சகாலத்தில் அரசனுக்கு இப்போ பிறந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்ட அந்த இளவரசி குழந்தைகளோட கணவன் இறந்த பிறகு தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வர்றான். அண்ணனுடைய மனைவியாகிய மூலி அலங்காரி, அவள் தான் பிரதான வில்லி. இன்றைக்கி எல்லா சீரியல்லையும் வர்றாங்களே, இந்த எல்லா வில்லு சீரியலில் வரக்கூடிய வில்லிகளுக்கு தாய் அவள் தான் வச்சுக்கோங்க. அவள் பாடா படுத்துவா. அப்படி பாடா படுத்துகிற போது அந்த குழந்தைகளையெல்லாம் கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு அவளும் இறந்து போகிற மாதிரி அந்த கதை முடியும். அப்புறம் சிவபெருமான் வந்து காப்பாற்றிடுவார் வச்சுக்கங்களேன். இந்த குழந்தைகளில் ஒரு குழந்தையாக இந்த கேபி சுந்தராம்பாளை நடிக்க கூப்பிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை போய் பசிக்குதே வயிறு பசிக்குதே அப்படின்னு அந்த பாட்டை பாடினப்போ கேட்ட ஜனமெல்லாம் கண்ணீர் விட்டுச்சான். அது மட்டும் இல்லை, அந்த குழந்தையினுடைய குரல் வந்து அவ்வளோ ஈர்ப்பாக இருந்திருக்கு. பிறகு எல்லா நாடகங்கள்லேயும் அந்த குழந்தைக்கு பெரிய வாய்ப்பு இருந்தது. அப்போல்லாம் ஆங்கிலேயர் காலம்னால பர்மா, ரங்கூன், இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே காலனி ஆதிக்க நாடுகள். அதாவது ஆங்கிலேயருடைய அது ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. அதனால் என்னென்னா இதுக்கெல்லாம் பாஸ்போர்ட் வேண்டிய இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இலங்கைக்கு போகிறதுக்கு திருச்சியில் டிக்கெட் எடுக்கலாம்.
திருச்சி போட்மேலில் டிக்கெட் எடுத்திங்கன்னா தனுஷ்கோடியில் வரைக்கும் ட்ரெயின் வரும். அங்கே கப்பலில் மாறி திருப்பி அங்கேருந்து ரயிலில் ஏறி நம்ம யாழ்ப்பாணத்துக்கோ கொழும்புக்கோ போகலாம். அதாவது எங்கெங்கே வாங்கலாம், இப்போ நீங்கள் போர்டிங் போடுறதா இருந்தால் செக்இன் பண்ணுறோம்னு சொல்கிறோம்ல, அது எங்கேயே பண்ணலாம்னா திருச்சியிலே பண்ணலாம். இந்த அம்மா கொழும்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, சிறு வயதிலே கொழும்பு கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே இந்த அம்மாவுடைய பாட்டை பார்த்துட்டு அந்த நாடே வியந்து போச்சு. இப்போ சமீபத்தில் போன வாரம் நான் கொழும்புக்கு போயிருந்தேன். நான் உண்மையிலே தமிழர்களுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குங்கிறது நம்ம அங்கே போல தான் தெரியுது. அவங்க நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம நாடகங்கள் நடித்த உடனே இலங்கை முழுவதும் இந்த அம்மாவுக்கு ஒரு பெரும்புகழ் இருக்குது. அப்போ தான் இவங்க யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா, எஸ்ஜி கிட்டப்பா என்கின்ற நாடக உலகினுடைய மேதை. இன்றைக்கும் அந்த குரலுக்கு ஈடாக ஒரு குரல் சொல்ல முடியாது. தசரத ராஜகுமாராங்கிற அந்த பாட்டும் சரி, மற்ற பாடல்களும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கிட்டப்பா முருகனாக நடிக்க, கேபி சுந்தராம்பாள் வள்ளியாக நடிக்க, அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ஜோடி அதுன்னா இந்த ஜோடி தான். இவங்க ரெண்டு பேரும் வள்ளி திருமணம், பவளக்கொடி, ஹரிச்சந்திரா போன்ற புராண நாடகங்களை, காளிதாஸ் போன்ற நாடகங்கள் நடித்தாங்கள்ல, இந்த நடிப்பு எங்கும் மக்களுக்கு இடையில் பிரசித்தம் பேசப்பட்டது. அதோடு மட்டுமில்லை, இணைந்து நடித்த இவர்களே தங்களுடைய வாழ்க்கையில் இணையர்களாக மாறினாங்க. 1926 ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கல. ஏன்னா அவர் அந்தன குடும்பத்தை சேர்ந்தவர், செங்கோட்டை சேர்ந்தவர் அவர், கிட்டப்பா அவர். இந்த அம்மா வந்து எளிய குலத்தை சேர்ந்தவங்க. ஆனாலும் கூட இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. 1933 7 காலமே இவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த குழந்தை இறந்து போச்சு. கணவன் இறந்த பிறகு இந்த அம்மா நாடகங்கள் நடிக்க போல, பொது வாழ்க்கைக்கு போல, வேறு எந்த விதமான வேலையிலையும் ஈடுபடாமல் வீட்டில் இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் போய் வேண்டுறாங்க, அம்மா உங்கள் குரல் வந்து இப்படி கடவுள் கொடுத்த குரல், அது உலகுக்கு பயன்படணும். நீர்வீழ்ச்சி விழுந்தால்தான் உயிரினங்கள் வாழும், கடல் அலை கொந்தளித்தால்தான் எல்லாம் இது பண்ண முடியும், நீங்களும் வந்து நாடகத்தில் கலையில் நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. குறிப்பாக சத்தியமூர்த்தி போன்ற பெரியவர்கள், அந்த காலத்தில் காங்கிரஸ் இருந்தவங்க, இந்த அம்மாவை நாட்டு விடுதலைக்காக நீங்கள் வந்து நடிக்கணுமான்னாங்க. அப்போ தான் இவங்க நாடகத்தில் நடிக்க வர்றாங்க. அது மட்டுமில்லை, நந்தனார் என்ற ஒரு படம் எடுத்தாங்க. இந்த நந்தனார் படத்தில் இந்த அம்மா முதல் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. அதை எடுத்தவர் ஒரு இஸ்லாமியர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அம்மா நீங்கள் கேட்குற பணம் தர்றேன், 100,000 ரூபா கொடுப்பீங்களா அப்படின்ச்சு அந்த அம்மா. எதுக்கு, நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அவர் சரின்ட்டார். 100,000னா எவ்வளோ தெரியுங்களா, இன்றைக்கி 9 கோடி. நயன்தாராவுக்கே 2.5 கோடி தான் சொல்கிறாங்க. அந்த அம்மா 9 கோடி ரூபா. அவர் சரின்ட்டார். அந்த படம் அவ்வளோ நல்லா ஓடிச்சு. நந்தனார் ஆரம்பித்தாங்க. தண்டமாடி தேசியர்லாம் அதில் நடிச்சிருக்காரு. பிறகு இவர்களுக்கான இதுகள் தேர்ந்த மணிமேகலை என்ற ஒரு படம், அந்த மணிமேகலையில் இவங்க மணிமேகலையும் நடித்தாங்க. ஜெமினியினுடைய புகழ்பெற்ற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எஸ் எஸ் வாசன் அவர்கள் நம்மா வச்சு நடித்த படம், எடுத்த படம் தான் ஔவையார். இந்த ஔவையார் படத்தில் ஏறத்தாழ 40 பாடல்கள், 40 பாடலில் 30 பாடலை இந்த அம்மா தான் பாடியிருக்காங்க. அதே மாதிரி மணிமேகலை போன்றதில்லை. பின்னாடி ஏபி நாகராஜன் அவர்கள் பக்தி படங்கள் எடுத்தபோது அந்த படங்களில் பூரா படத்துலையும் இவர்களுடைய பங்கு ஒரு பங்கு இருக்கும். உதாரணமாக திருவிளையாடல் படம் ரொம்ப புகழ்பெற்ற படம். அந்த புகழ்பெற்ற படத்தில் ஔவையார் நடிச்சிருக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா தான். ஏற்கனவே ஔவையார் நடிச்சிருக்கிறாங்க, இந்த படத்துல வருவாங்க. அதுவும் அந்த முருகன் கோச்சிட்டு போகிறப்ப, எனக்கு அந்த பழம் கிடைக்கக்கூடாதா, நான் அதுக்கு என்ன தகுதி இல்லாதவனா அப்படின்னு அந்த முருகன் கேட்ட உடனே, பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா, அந்த உச்சரிப்பு கேட்டுப்பாருங்க. இன்றைக்கி கூட நீங்கள் இந்த லக்ஷ்மண் சுருதி இசைக்குழுவில் அவங்க மாலதி, அந்த அவங்க அவங்க பாடுறத நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க கேபிஎஸ் குரலில் பாடுவாங்க, தக 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 ஆடவான்னு அந்த பாட்டுலாம் அவங்க பாடுவாங்க. அந்த குரலுக்கான அந்த ஒரு ஈர்ப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நந்தனார் நடித்தாங்க, ஔவையார் நடித்தாங்க. திருவிளையாடல் படத்தில் ஔவையார் வர்றபது, ஒன்றானவன் உலகில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன், நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாயன் 5 அப்படின்னு அந்த படம் ரொம்ப வெற்றிக்காரன்னு அவங்க தான். பூம்புகார்னு ஒரு படம் வந்தது. அந்த பூம்புகார் படத்தில் இவங்க கவுந்தியடிகளாக வருவாங்க. அதுவும் அந்த கவுந்தியடிகளாக வந்து இவங்க பாடுற அந்த பாட்டு இருக்கு பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் எழுதின அந்த சாயலை அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. த
தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா, காலம் கற்பித்த பாடத்தின் அணிதாக முடியாமல் தப்பித்து வந்தானம்மா. கோவலனை பற்றி பாடுற பாட்டு, பொய் நெல்லை குத்தியே பொங்க நினைத்தவன் கை நல்லும் விட்டானம்மா அப்படின்னு அந்த பாட்டை இன்றைக்கி நீங்கள் கேட்டாலும் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் ஞானப்பழத்தை பிழிந்துன்னு ஒரு பாட்டு, அது அந்த காலத்தில் இந்த ராக ஆலாபனையில் ரொம்ப அருமையான பாட்டு. இது எழுதினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகள். இந்த பாட்டு இந்த அம்மாவுடைய குரலுக்கே பாடப்பட்டது மாதிரி இருக்கும். பின்னாடி சரண்தாஸ் சின்னப்பாத்தேவர் அவர்கள் எம்ஜிஆருடைய அந்த படங்களுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார்னா, நிறைய படங்கள் பக்தி படங்கள் எடுத்தார். அதில் முக்கியமான படம் என்ன அப்படின்னு கேட்டால் துணைவன் ஒரு படம். அந்த துணைவன் படத்தில் முருக பக்தியாக வந்து இந்த அம்மா பாடுற பாட்டுக்கு பாருங்க, கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது, குழந்தையின் வடிவிலே யார் வந்தது, நீரிட்ட நெற்றியுடன் யான் வந்தது, என் நெஞ்சம் துடிக்குதே யார் வந்ததுன்னு. இவங்க நடித்த படங்கள் 20 மேலே இருக்காதுங்க, ஆனால் இவங்களுடைய குரல் இன்றைக்கும் அப்படி இருக்கும். மகாகவி காளிதாஸ்னு ஒரு படம், ரெண்டு பாட்டு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னா இந்த ரெண்டு பாட்டுக்காகவே போய் பார்க்கணும். காலத்தில் அழியாத காவியம் தரவல்ல மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாய் ஒரு மொழி சொல்லுவேன் அந்த பாட்டு. அதே போல் இன்னொரு பாட்டு, சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது, ஏதும் அறியாதவன் என்றே நினைக்கின்றது, தாய் இருக்கும் வரையில் கவலை இல்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை. என்ன அற்புதமான எழுத்து கண்ணதாசன், என்ன அழகான இசை, என்ன அற்புதமான குரல், மறக்க முடியாத குரல். நான் எங்கள் ஊர் சோழவனால் ஒரு தடவை நான் சிறுபிள்ளையாக இருக்கப்போ இந்த அம்மா வந்து பாட்டு கச்சேரியில் பாடுறாங்க, 10,000 பேருங்க. அம்மா ஒரு வார்த்தை அசைச்சா அந்த 10,000 பேர் மயங்கி உட்கார்றாங்க. அப்படியான அவங்க கொடுமுடியில் வந்து தேட்டர் ஒன்று இருக்குது இன்றைக்கும் கூட, அவங்களுடைய சினிமா தேட்டரு, அதை திறந்து வச்சது யார் தெரியுங்களா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் தான் போய் திறந்து வச்சுருக்காங்க. அங்கே படம் இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நடுவில் அந்த அம்மா உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் அம்மா ஜெயலலிதா அம்மா உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் உட்காந்துருப்பாங்க. அப்படியான ஒரு பெருமை அவர்களுக்கு இருந்தது. கடைசி காலத்தில் வந்தவர்கள் முதுமையில் ரொம்ப வறுமை இல்லை, வேண்டிய அளவுக்கு பொருள் இருந்தது, இருந்தாலும் கூட தனிமை அவர்களை துயர வாட்டியது. தன்னுடைய வாழ்நாளெல்லாம் குறிக்கோளோடு வாழ்ந்து, கணவனுக்கு பிறகு வேறு யாரோடும் நடிக்கக்கூடாது, வெள்ளச்சலை மட்டுமே கட்டி வாழணும், தமிழை கொண்டு போகணும், இசையால் பெருமை பெறணும் என்று சொல்லி வாழ்ந்த ஒரு பெருமை மிக்க பெண்மணி யார் என்று கேட்டால் கே பி சுந்தராம்பாள். 1980 அவர்கள் மறைந்தாலும் கூட இன்றைக்கி அவங்களுடைய ஒரு 15-20 பாட்டை நீங்கள் போட்டு கேட்டுட்டு போயிட்டு வாங்க. என்னமோ சொல்கிறோம் நம்ம மாத்திரை போட்டால் தான் பிபி குறையும் சுகர் குறையும்னு, எதுவும் இல்லைங்க. இசை மனிதனுடைய நோய்களை எல்லாம் போக்கு மாற்றல் உள்ளது. அந்த இசையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தமிழுக்கு பெருமை சேர்த்தவர்கள் கே பி சுந்தராம்பாள்.